Hello students, in this video we are going to see the book exercise from page number 93 and 94. Let us read aloud. Read the passage 3 times on your own and color a key each time you read. First time namma read pannumbodhu inge irukkukuriya first key ki color pannum. Okay, inge vandhu namma pink color shade pannirukom laya. நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது நீங்கள் செகண்டாக இருக்கக்கூடிய கீக்கு கலர் பண்ணணும். இங்கே எல்லோ கலர் ஷேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் ஷேட் பண்ணிக்கலாம். தேர்ட் டைம் ரீட் பண்ணும்போது இங்கே நான் க்ரீன் கலர் ஷேட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ, என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் வந்து நீங்கள் அந்த கீக்கு ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே, லெட் அஸ் ரீட் நவ். ஆன் மண்டே த ரோபாட் ஹேஸ் டு ஹெல்ப் இட்ஸ் மாஸ்டர் கெட் ரெடி. ஆன் மண்டே த ரோபாட் ஹேஸ் டு ஹெல்ப் இட்ஸ் மாஸ்டர் கெட் ரெடி. அதாவது மண்டே அன்னைக்கு இந்த ஒரு ரோபோட் வந்து என்ன பண்ணுதா, மாஸ்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அவர் எந்திரிக்க முன்னாடியே எந்திரிச்சு என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுது. ஓகே, இட் வேக்ஸ் அப் இட்ஸ் மாஸ்டர் அண்ட் ஆஃபர்ஸ் அ கப் ஆஃப் டீ. மாஸ்டர் எந்திரிக்க முன்னாடியே எந்திரிச்சு இந்த ரோபோட் என்ன பண்ணுது, அவருக்கு ஒரு கப் ஆஃப் டீ கொடுக்குது. ஓகேவா, சீக்கிரம் எந்திரிச்சு இந்த ரோபோட் வந்து என்ன பண்ணுது, கப் ஆஃப் டீ ப்ரிப்பேர் பண்ணி அவருக்கு கொடுக்குது. அண்ட் இட் ப்ரிப்பேர்ஸ் அ பிரேக்ஃபாஸ்ட் இது என்ன பண்ணுது, பிரேக்ஃபாஸ்ட்டும் என்ன பண்ணிடுச்சு, ரெடி பண்ணிடுச்சு. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுது. அதாவது பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலையில் சாப்பிடக்கூடிய உணவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ரோபோட் வந்து ஃபஸ்ட்டு கப் ஆஃப் டீ என்ன பண்ணுது, மாஸ்டருக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன பண்ணுது, ப்ரிப்பேர் பண்ணுது. தென் இட் அயன்ஸ் ஹிஸ் ட்ரெஸ். மாஸ்டரோட ட்ரெஸ் என்ன பண்ணுது, அயன் பண்ணுது. தென் இட் அயன்ஸ் ஹிஸ் ட்ரெஸ் அண்ட் பேக்ஸ் லன்ச் ஃபார் த மாஸ்டர். மாஸ்டருக்கு என்ன பண்ணுது, அவரோட ட்ரெஸ் அயன் பண்ணுது. அப்புறம் அவருக்கு லன்ச் என்ன பண்ணுது, பேக் பண்ணி வைக்குது. ஓகே, த மாஸ்டர் ஹேஸ் பீன் சர்ச்சிங் ஃபார் த கார் கீ ஃபார் அ லாங் டைம். Okay, the master has been searching for the car key for a long time. Master enna pandradu, enna pandraru appadina romba nerama avarude car key ye thedit irukkaru. Okay va, finally he finds it in the lunch box. Finally adu enga irundhathu, lunch box la irundhathu. Okay, finally and the room அந்த கீயை வந்து மாஸ்டர் எங்கே கண்டுபிடிச்சார், ஹீன்றது இங்கே மாஸ்டரை ரெஃபர் பண்ணுது. ஓகே, ஃபைனலி ஹீ ஃபைன்ஸ் இட் இன் தி லஞ்ச் பாக்ஸ். த ரோபாட் ரிப்ளைஸ், ஐ கெப்ட் த கீ சேஃப்லி. த ரோபாட் என்ன சொல்லுது, நான் தான் அந்த கீயை வந்து சேஃபாக வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகே, இப்போ ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணியாச்சா, நீங்கள் இப்போ இந்த ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய கீக்கு கலர் பண்ணலாம். ஓகே, now we are going to read the second time. On Monday, the robot has to help its master get ready. It wakes up its master and offers a cup of tea. It prepares breakfast. Then it irons his dress and packs lunch for the master. The master has been searching for the car key for a long time. Finally, he finds it in the lunch box. The robot replies, I kept the key safely. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், செகண்டாக இருக்கக்கூடிய இந்த கீக்கு கலர் பண்ணணும். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு ரீட் தேர்ட் டைம். ஓகே, தேர்ட் டைம் மூணாவது தடவை ரீட் பண்ண போகிறோம். ஆன் மண்டே The robot has to help its master get ready. It wakes up its master and offers a cup of tea. It prepares breakfast. Then it irons his dress and packs lunch for the master. The master has been searching for the car key for a long time. Finally, he finds it in the lunch box. The robot replies, I kept the key safely. இப்போ நீங்கள் தேர்ட் டைம் ரீட் பண்ணீங்க இல்லையா, நவ் யூ கலர்
this key. Okay, inge irukkuriya third ah irukkuriya key ki color panna. Okay children, you also try to read mari read pannunga. Read pannittu enna pananum ovvoru key ku color pannanum. Okay, arrange the pictures by using numbers. Appo passage read pannom laya, and passage la first and the robot enna pannadhu, it wakes up its master and offers a cup of tea. First master ku enna pannadhu, a cup of tea kuduthadhu. So here a cup of tea is here, so you put number 1 here. Okay, next it prepares breakfast. The robot prepares breakfast for the master. Master kaga enna pannuchu, breakfast vandu prepare pannuchu. Okay, so you put number 2 here. Next it irons his dress. Enna pannadhu, the robot vandu avarude dress vandu iron panni vechidile, adhu da third one. It irons his dress, so the iron box is here, so you put number 3 here. Okay, and it packs lunch for the master. நாலாவதாக என்ன பண்ணுச்சு, அவருக்கு அயன் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு லஞ்ச் வந்து என்ன பண்ணுது, பேக் பண்ணி வச்சுது. ஓகே, த ரோபாட் பேக்ஸ் லஞ்ச் ஃபார் த மாஸ்டர். ஸோ யூ புட் நம்பர் 4 ஹியர். ஓகே, ஆன்சர் தி ஃபாலோயிங். சி த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் இட்? இந்த பேசேஜ் நம்ம இப்போ ரீட் பண்ணோம் இல்லையா, வி ஹாவ் ரீட் த பேசேஜ் நவ். On Monday, the robot has to help its master get ready. அப்போ அதில் என்ன டே கொடுத்துருக்காங்க, மண்டே. ஓகே, வாட் டே இஸ் இட்? அந்த இன்சிடென்ட்லாம் எப்போ நடந்தது, மண்டே. ஓகே, வாட் டே இஸ் இட்? இட் இஸ் மண்டே. ஓகே, சி த செகண்ட் க்வெஸ்சன், வேர் இஸ் த கீ? மாஸ்டர் மாஸ்டர் என்ன பண்ணார், த மாஸ்டர் ஹேஸ் பின் சர்ச்சிங் ஃபார் த கார் கீ ஃபார் அ லாங் டைம். ரொம்ப நேரமாக கார் கீயோ தேடிட்டு இருந்தார். ஓகே, அப்போ அந்த கீ எங்கே இருந்தது? Where is the key? The key is in the lunch box. Okay, the key is in the lunch box. Finally he finds it is in the lunch box. Our final ah enga irundhu kandupidichaaru, lunch box la irundhu. Okay, so where is the key? What is the answer? The key is in the lunch box. Students, now we move into the page number 94. Let us write application form. Now we are going to see how to fill the application form. Okay, annual day participation. Annual day participation வந்து யாரெல்லாம் வந்து annual day ல participate பண்றீங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணி என்ன பண்ணணும், ஸ்கூலில் கொடுப்பீங்க. ஓகேவா, அதுதான் இப்போ ஹவு டு ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம். எந்த ஃபார்மாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், பிளாக் லெட்டர்ஸில் தான் ஃபில் பண்ணணும். ஹியர் கிவன் ஷுட் பி ஃபில்ட் இன் பிளாக் லெட்டர்ஸ். பிளாக் லெட்டர்ஸ் இட் மீன்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகே, எந்த ஃபார்மாக இருந்தாலும் உங்களை ஃபில் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ பேங்க் போகிறீங்க, அங்கே ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, அப்போ நீங்கள் எதில் ஃபில் பண்ணணும், யூ மஸ்ட் ஃபில் வித்தின் பிளாக் லெட்டர்ஸ். பிளாக் லெட்டர்ஸ் இட் மீன்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ். என்ன லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும், பிளாக் லெட்டர்ஸ். ஓகே, கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு சி ஹியர், பேஸ்ட் யுவர் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. யூ மஸ்ட் பேஸ்டோ ஃபோட்டோ ஹியர் சில்ட்ரன். உங்கள் புக்கில் கார்னரில் கொடுத்துருக்காங்களையா, இந்த இடத்துல பேஸ்டோ ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஓகே, சி த ஃபர்ஸ்ட் ஒன், நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட், உங்களோட நேம் இங்கே எழுதியிருக்கணும். ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்டோட நேம் தான் இங்கே எழுதி சொல்லியிருக்காங்க. அப்போ உங்கள் நேம் வந்து தக்ஷா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே நேம் எழுதணும். DAKSHA தக்ஷா அப்படின்னு எழுதுவீங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஒவ்வொரு லெட்டர் இருக்கணும். ஓகே, இப்போ நேம் எழுதி முடித்தோன்னா லீவ் த பாக்ஸ், லீவ் ஒன் பாக்ஸ். நெக்ஸ்ட் யூ ரைட் யுவர் இனிஷியல். ஓகே, தக்ஷா பே என்ன ஃபஸ்ட் லெட்டர், DAKSHA. சிக்ஸ் லெட்டர்ஸ் வருதான், தக்ஷான்ற நேமுக்கு சிக்ஸ் லெட்டர்ஸ் வருது. அதுக்கப்புறம் தக்ஷா எழுதி முடித்தோன்னா ஒரு பாக்ஸை விட்டுறணும். ஒரு பாக்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட இனிஷியல் எழுதணும். உங்கள் நேம் என்னவோ எழுதிட்டு, நேம் எழுதினதுக்கப்புறம் ஒரு பாக்ஸை விட்டுட்டு அடுத்த பாக்ஸில் தான் என்ன பண்ணணும், இனிஷியல், உங்கள் இனிஷியல் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட் விச் ஸ்டாண்டர்ட் யூ ஆர் ஸ்டடிங்? ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஒன்லி யூ ஹாவ் டு ரைட் ஃபோர் வித்தின் ரோம லெட்டரில் எழுதணும். ஓகே, ரோம லெட்டரில் ஃபோர்னு எழுதணும். ஓகே, ரோம லெட்டரில் எப்படி எழுதுவோம், ஒன் இந்த மாதிரி போட்டு
எழுதுவோம்லையா, ஃபோர் இப்படி தான் எழுதுவோம். ரோமன் லெட்டரில் ஃபோருன்றதை இப்படி எழுதுவோம். ஓகே, இப்போ இங்கே ஃபோர் அப்படின்னு எழுதிக்கோங்க ஸ்டாண்டர்டில். செக்ஷன், வாட் செக்ஷன் யூ ஆர் ஸ்டடிங், ஏ செக்ஷன், பி செக்ஷன், ஆர் சி செக்ஷன், ரைட் இட் தேர். ரோல் நம்பர், ரோல் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸ்கூலில், எக்ஸாம் நம்பர் ரோல் நம்பர்னு சொல்லிட்டு, அந்த நம்பர் தெரிஞ்சால் எழுதுங்க. டோன்ட் நோ ஓன்லி புட் இன் த டேஷ் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாதர்ஸ் நேம். ஹியர் ஆல்சோ சேம், ஆல்சோ ஃபாதர் நேம், ஃபாதர்ஸ் நேம், உங்கள் ஃபாதரோட நேம் எழுதிக்கோங்க. இட் ஆல்சோ ஷுட் பி இன் கேபிட்டல். ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்கன்னா அதில் எல்லாமே கேபிட்டலில் தான் இருக்கணும். ஓகே, ஃபாதர்ஸ் நேம், ஃபாதர் நேம் எழுதிட்டு ஒரு பாக்ஸை விட்டுட்டு அடுத்த பாக்ஸில் தான் உங்கள் ஃபாதரோட இனிஷியல் எழுதணும். உங்கள் அப்பாவுக்கு இனிஷியல் இருக்கும் இல்லையா, அப்போ அப்பா பேர் எழுதிட்டு ஒரு பாக்ஸை விட்டுட்டு அப்பாவோடைய இனிஷியல் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு மதர்ஸ் நேம், யூ ரைட் யுவர் மதர்ஸ் நேம் ஹியர். ஓகே, உங்கள் அம்மா பேரை எழுதிட்டு ஒரு பாக்ஸை விட்டுட்டு அடுத்த பாக்ஸில் உங்கள் அம்மாவோட இனிஷியல் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதணும். ஓகே, டே என்ன டே, இப்போ செவன்டீன், செவன்டீனில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா செவன்டீன். என்ன மந்த்து, வாட் இஸ் யுவர் மந்த், செகண்ட் மந்த், அதாவது ஃபிப்ரவரி மந்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 02 போட்டுக்கோங்க. அப்போ 17, டேட் வந்து 17 அப்படின்னா எழுதிக்கோங்க. செவன்டீன்னா 17 ஹியர் டேன்ற இடத்துல. மந்த்து ஃபிப்ரவரி மந்த் அப்படின்னா நீங்கள் என்ன எழுதுவீங்க, 02, தட் இஸ் அ செகண்ட் மந்த் ஒன்லி. ஸோ 02 எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இயர், எந்த இயரில் பார்ன் ஆனீங்க அப்படின்ற அந்த இயர் எழுதணும். 2005 அப்படின்னா 2005, இந்த மாதிரி உங்கள் எந்த இயரில் பிறந்தீங்களோ அந்த இயர் எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 6th, ஜெண்டர், ஜெண்டர் ஹியர் கிவன், மேல் ஃபீமேல், மேல் நீங்கள் பாயாக இருந்தால் மேல்ன்ற பாக்ஸை டிக் பண்ணணும், கேர்ளாக இருந்தால் ஃபீமேல்ன்ற பாக்ஸை டிக் பண்ணணும். ஓகேவா, ஹாவி அண்டர்ஸ்டுட். இப்போ இங்கே வந்து உங்கள் நேம் வந்து K7 அப்படின்னு எழுதியிருக்கீங்க, நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் நேம் K7 அப்படின்னா, K7ன்றது பாய் நேம், அப்போ பாய் நேம்னா பாய் எதில் வரும், மேலில் வரும். ஓகே, மேலில் டிக் பண்ணணும், கேர்ளாக இருந்தால் ஃபீமேலில் டிக் பண்ணணும். ஓகே, ஹாவ் யூ அண்டர்ஸ்டூட், பாயாக இருந்தால் மேலில் டிக் பண்ணணும், கேர்ளாக இருந்தால் ஃபீமேலில் டிக், ஃபீமேல்ன்ற பாக்ஸில் டிக் பண்ணணும். 7th, டிக் த காம்படிஷன் தட் யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன். ஓகே, டான்சிங், சிங்கிங், ஸ்பீச், ட்ராமா, ஸ்டோரி டெல்லிங், வாட் ப்ரோக்ராம் யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன், என்ன ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ப்ரோக்ராம்ஸோட நேம் நேராக நீங்கள் டிக் பண்ணால் போதும். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் சிங்கிங் காம்படிஷன், சிங்கிங் காம்படிஷனில் நீங்கள் ஜாயின் பண்ண பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புனா நீங்கள் சிங்கிங் காம்படிஷன் நேராக டிக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 8th, ஆல்ரெடி பார்ட்டிசிபேட்டட், ஏற்கனவே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் பாக்ஸில் டிக் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் நோ பாக்ஸில் டிக் பண்ணணும். ஓகே, இந்த 9th, செலக்ட் த ப்ராக்டிஸ் செஷன், செலக்ட் த ப்ராக்டிஸ் செஷன், 8:30 AM டு 9:30 AM. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஆனுவல் டே ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் செஷன் வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன டைம், என்ன டைமில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சூஸ் பண்ணிக்கணும். செலக்ட் த டைம், 8:30 AM டு 9:30 AM, 4:30 PM டு 5:30 PM. ஓகே, செலக்ட் த ப்ராக்டிஸ் செஷன், எந்த டைமில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டைமை நீங்கள் டிக் பண்ணிக்கணும். ஓகே, 10, அட்ரஸ், அட்ரஸ் ஹியர் யூ ஹாவ் டு ரைட் யுவர் அட்ரஸ், உங்களுடைய வீட்டு அட்ரஸ் நீங்கள் இங்கே எழுதணும். ஓகே, பின்கோடு, பின்கோடு இடமலைப்பட்டி புதூர் கூடிய பின்கோடு என்ன அப்படின்னா 620012. ஓகே, இந்த பின்கோடு இங்கே எழுதிக்கோங்க. டெலஃபோன் நம்பர், யூ ஹாவ் டெலஃபோன் நம்பர், யூ ஹாவ் டு ரைட் இட் ஹியர், இஃப் யூ டு நாட் ஹாவ் புட் இன் த டேஷ் ஹியர். ஓகே, மொபைல் நம்பர், இஃப் யூ ஹாவ் மொபைல் நம்பர், ரைட் யுவர் மொபைல் நம்பர் ஹியர். நெக்ஸ்ட்டு, ஐ ஹியர் பை டெக்ளேர் தட் ஐ அப்ளை ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் ஃபங்க்ஷன் ஆன் மை ஓன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வித் மை பேரண்ட்ஸ் கான்சென்ட். ஓகே, என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்டோடையும் என்னுடைய பேரண்ட்ஸோட விருப்பத்தோடையும் தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராமில் ஆனுவல் டே ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே ஒரு சிக்னேச்சர், உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய சைன் இங்கே பண்ணணும். ஓகே, சிக்னேச்சர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட், இங்கே ஸ்டூடெண்ட்டோட சைன். ஓகே, ஹியர் சிக்னேச்சர் ஆஃப் தி பேரண்ட்,
here your parent sign. Okay, here your sign, student sign here, here parent sign here. Okay, next date. என்ன டேட்டில் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த டேட் இங்கே மென்ஷன் பண்ணணும். பிளேஸ், வாட் பிளேஸ், ட்ரிச்சி, அடமலைப்பட்டி புதூர் அப்படின்னா அந்த என்ன பிளேஸோ அந்த பிளேஸை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும், ரைட் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், ஹவ் யூ அண்டர்ஸ்டூட் ஹவு டு ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம்? யூ மஸ்ட் ஃபில் வித் இன் பிளாக் லெட்டர்ஸ். பிளாக் லெட்டர்ஸ், ஓகே, பிளாக் லெட்டர்ஸ் இட் மீன்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ். எந்த ஃபார்மாக இருந்தாலும் எதில் ஃபில் பண்ணணும்? கேபிட்டல் லெட்டர்ஸில் தான். ஓகேவா, ட்ரை டு ஃபில் திஸ் ஃபார்ம் தென் சென்ட் இட் டு மீ. ஓகே, நீங்களாகவே ஓனாகவே இந்த ஃபார்மை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தென் சென்ட் இட் டு மீ. ஓகே, தேங்க்யூ.